ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்மு பெட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கெல்லாம் ஒருத்தங்களை நாலு பேரை காட்ட போகிறேன். இவங்க மின்பின் பப்பீஸ். தூங்குற நேரம் மட்டும்தான் இதுக்குள்ளே இருப்பாங்க, மற்றபடி எந்திரிச்சு வெளியே குதித்து ஓடி வந்துடுவாங்க. இங்கே பாருங்க, வாங்க வாங்க வாங்க. நம்ம மிரட்டி உள்ள வந்துட்டு இருக்க வைக்கணும். ஆளுக்கு ஒண்ணு வச்சு உள்ள இருக்க வச்சாதான் இருப்பாங்க. இப்ப வந்துட்டு இவங்களை வச்சுட்டு நம்ம வீடியோ எடுக்க முடியாது. இப்ப வந்துட்டு இப்ப ஏன் இவ்வளவு பரபரப்பு அப்படின்னு பார்த்தா, இப்ப வந்துட்டு அவங்களுக்கு ஃபுட்டு ஊற வச்சிருக்கிறாங்க. அவங்க அந்த ஸ்மெல்லுக்காக வேண்டி சரி நமக்கு சாப்பாடு வந்துருச்சு அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்படியே இவங்க வச்சுட்டு நம்ம சாப்பாடு கொடுக்க முடியாது. அதனால இவங்க எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேஜுக்கு மாத்திடுறேன். ஓகே, இப்ப வந்துட்டு எல்லாரையும் கேஜுக்குள்ள மாத்தியாச்சு. இப்ப இது என்ன கேஜுன்னு பாத்தீங்கன்னா, பேர்ட்ஸ் வச்சிருக்கிறது. அந்த ஒன்றுக்கு ஒன்றைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒன்றுக்கு ரெண்டா ஏதோ அளவு, அந்த அந்த கேஜில் தான் இப்போ வந்துட்டு நாலு மின்பின் குட்டிகளும் உள்ளே இருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த மின்பின்னோட சைஸை பாருங்கள், அப்போ இவங்க எவ்வளோ குட்டியாக இருப்பாங்க அப்படின்னு. இது வந்துட்டு ஒரு கிளி சைஸில் தான் இருக்கிறாங்க இப்போ பார்க்க போனால். டேய், உங்களெல்லாம் கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டேன், கூண்டுக்குள்ள போட்டு அடிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க போறோம். நம்ம மின்பின் பப்பீஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்துட்டு ஃபுட்டு செலவு அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி தாங்க. சாப்பிடுப்பா. ரொம்ப காம்பாக்ட் சைஸுங்க. ஒரு 9 இன்ச் 10 இன்ச் உள்ளதான் இவங்க வருவாங்களே, அதுக்கு மேலே வந்துட்டு ஹைட்டு வரவே மாட்டாங்க. கண்ணு இன்னொரு பவுல் எடுத்துட்டு வந்துட்டு கூட ஆளு கொண்டு வச்சிடலாம். ஒரு கண் தான் கொடுத்துட்டு போனாரா? இருங்க இருங்க, பொறுமையா இருங்க. அப்பதான் நான் நாலு பேருக்கும் உங்களுக்கு வெளியே வச்சுட்டேன் அப்படின்னா, அப்புறம் வந்துட்டு எல்லாம் சிந்திக்கிட்டு யாராவது எவ்வளவு சாப்பிடுங்க என்ன ஏதுன்னு என்னால கவனிக்க முடியாம போயிடும். அதனால தள்ளி விட்டு என்னால கவனிக்க முடியும். குட்டி பையா போயிட்டான். சாப்பிட்டுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் வெளியே வந்து விளையாடுங்க, அப்புறம் விளையாண்டுட்டு அப்புறம் தூங்குவீங்க. ஓகேவா? சாப்பிடு சாப்பிடு ஃபுல்லா. அடுத்த ரெண்டு பேருக்கு இதோட கலர் பாருங்க, ரொம்ப டிஃப்ரெண்டா. அப்படியே என்ன கலர், அப்படியே கோதுமை கலர்ல இருக்கு, அழகா இருக்கு பாக்க. ஆனியன் சிப்ஸ் சைஸ் தான் இந்த கலர். இங்க நான் காமிக்கிறேன் பாருங்க, ஆனியன் சிப்ஸ் கலர். இவரோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஃபெமில பப்பி. சரி, இவனட்ட நம்ம இன்னொருத்துல இன்னொருத்த போடுவா தானே இதே மையா. அடுத்தது யார் வர்றது? அவ்வளவு குட்டி குட்டி பிள்ளைங்க சாப்பிடுறாங்க. அமைதியாடுறேன், தரேன் தரேன் தரேன், அமைதியாட தரேன். சாப்பிடு சாப்பிடு அதிகம் சாப்பிடு.
பிள்ளைங்களுக்கு சாப்பிடுறப்படா. போதுமா? இந்த கலரே பாருங்க, இது வேற கலர், இது வேற கலர், இது சாக்லேட் கலரு. இங்க கோதுமை கலர்னு சொல்லி சொன்னேன், தம்பி வந்துட்டு சொல்றான் கரெக்டா, இது வந்துட்டு மான் குட்டி அப்படிங்கிறான். இது வந்துட்டு காது லிஃப்ட் ஆகுது, இப்பவே பாருங்க, இருறா நல்லா காட்டுறேன் பார்த்தீங்களா, காது லிஃப்ட் ஆகுது. இதுக்கு வந்துட்டு மேல வெள்ளை கலர்ல புள்ளி புள்ளியா இருந்துச்சு அப்படின்னா இது மான் குட்டியே தான், புள்ளி மான். கொம்பு என்ன பண்ணுவேன், கொம்பு என்ன பண்ணுவேன், நீ புள்ளி மானா? கொம்பு நம்ம தயாரிச்சு மாட்டோம். இது வந்துட்டு மான் கலர், சில பேருக்கு வந்துட்டு 40 நாள்லயே லிஃப்ட் ஆயிரும், சில பேருக்கு 1 மாசம் ஆகும், சில பேர் கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்கிறதெல்லாம் வந்துட்டு 1 காது தூக்கியிருக்கும், 1 காது மடங்கியிருக்கும், அது ஹாஃபாக அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இது ஒன்றுக்கெல்லாம் பொருளை பாதியே தூக்கிருச்சு, இவெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில் வந்துட்டு ஃபுல்லாகவே காது லிஃப்ட் ஆகிடும். ஃபீமேல் அவன், எனக்கு வந்துட்டு இவன் மேலே தான் கண்ணு, எனக்கு இவன் மேலே தான் கண்ணு. வச்சுக்கலாம்னு சொன்னாலும் மாமா ஒத்துக்க மாட்டாரு. அண்ணா கூட என்ன பண்றீங்க, விளையாண்டு இருக்கிறீங்களா எல்லாரும்? சரி கொஞ்ச நேரம் விளையாண்டு எல்லாம் போய் தூங்குங்க, அண்ணெல்லாம் படிக்க போகணும். டிராமா பண்ண போறீங்க, டீ வெச்சுக்கோங்க, நான் போய் தூங்குறேன். சரி நான் ஆபீஸ் போறேன், பாய். தூங்குனது உடனே ஆபீஸ் போவாங்களா? சிச்சன் அம்மி ஓடுறாங்க, ஒரு ஆள் அங்க, ஒரு ஆள் இங்க, ரெண்டு பேர் இங்க. மின்பின் பப்பீஸை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மிங்க, சாப்பிட்றதும் கொஞ்சம் தான், அவங்க வந்து மோஷன் போகிறதுனால கொஞ்சம் தான் போவாங்க ஆட்டுக்குட்டியாட்ட. அப்புறம் நம்ம எங்கே போனாலும் ஈஸியாக நம்ம அதை தூக்கிட்டு போயிடலாம், ஒரு பேஸ்கட்லேயே போட்டு கூட ஈஸியாக நம்ம தூக்கிட்டு போயிடலாம், ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் சரி தூக்கிட்டு போயிடலாம். ஏ பேப்பரில் இருக்கு அதை வாங்க. அதனால் ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மியான பப்பி, ஈஸியாக வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் கூட ஈஸியாக நம்ம வந்து இதை வந்துட்டு வளர்க்கலாம். ஏய் என்னடா பண்ணுற குட்டி பாப்பா, குட்டி பாப்பா